சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சைபரக்கிமே சேனல் என்ன பக்கம் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரொம்ப பல வருஷமாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் ஓகேவா மக்களே பல வருஷங்களாக கேட்டு இந்த வீடியோவை பல மாதங்களும் இருக்கலாம் எவ்வளோ வேணா வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டம் அதாவது டே உனக்காந்து என்ன ஸ்கீமு எப்படா மேட்சை போடுவா அன்னைக்கு தான் கேவலமாக தூத்தியா பயந்தி அப்படின்னு கேட்டு என்னை அசிங்கப்படுத்துனீங்க எல்லாம் ஆனால் இன்றைக்கி அந்த மேட்சை வந்து நான் வந்து போட்டுட்டேன் டேய் அதுக்கு முன்னாடி ஏறி என்ன இது குளுவால் ஏதோ புதுசு புதுசாக இருக்குது நானும் இது குளுவால் ஆள் என்னடா ட்ரெஸ்ஸு இது வரதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன் இந்த ஷீரோ கேரக்டர் ட்ரெஸ்ன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எல்லாமே கான்ஃபிக் ஃபைல்லாம் கவலைப்படாதீங்க நானும் இந்த மாதிரிலாம் வாங்க முடியாது நீங்கள் வந்து கவலைப்படுறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது இவெல்லாம் இப்பட்றான் வாங்கினானே கவலைப்படாதீங்க நான் வந்து இதை வந்து வாங்கவில்லை திஸ் இஸ் ஜஸ்ட் த கான்ஃபிக் ஃபைல் நம்ம ரவுடி கேமர் போட்ட ஒரு கான்ஃப்ளிக் ஃபைல் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரை தெரியாதவங்க போய் பார்த்துக்கோ சாரி கைஸ் ஓகேவா ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படிடா போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே நல்லா போயிருக்கு இந்த மேட்ச்சில் இதில் என்ன இந்த மேட்ச்சில் நான் ஒன்று ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து ஒன்று கூட ஒன் டாப் இல்லாத புடிச்சதில்லை இந்த மேட்ச்சை ஓகேவா ஒரு வாட்டி உடனே நான் வந்து பாடி ஷாட்டில் வந்து கில் எடுக்கல கைஸ் இது இங்கே தான் அதுதான் இங்கே வந்து சரி அதான் இங்கே வந்து கெத்து ஓகேவா இவன் வந்து குரோனா போகிறோம் போட்டார் என்ன ஸ்கீமிங் இப்போ நம்ம கமெண்ட்ரிக்குள்ளே போயிடலாம் கேவலமான ஒரு கமெண்ட்ரிக்குள்ளே நானும் வெளில வருவன் வரவானு ட்ராக் பண்ணி பார்த்துனாக்கா வரவே மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுனே தெரில வாடா வாடா வாடான்னு வரவே மாட்டேங்குது சில வாட்டி ட்ராக் பண்ணால் க்ளூ போயிடும் இப்போ பாருங்கள் ட்ராக் பண்ணுவேன் குளூவால் டக்குனுக்கா எடுத்து குளூவால் வர ட்ராக் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து அப்படிக்கோ போவான் வாடா 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 வாடி படி வாடி வாடி வாட்டி வெயிட் பண்ணுறவங்க மேடிகிட்டு எடுத்துக்கோ போட்டுக்கலாம் அதுக்கீண் பாடி இல்லாமல் எதில் ஆச்சாலாச்சும் அப்படின்னு சொல்லி மெடுக்கிட்டு போட்டால் அடையாடுறேன் அப்படி சொல்லி முடிக்கலை அதுக்குள்ளே வந்து இப்படி வெளில வந்தோன்னே ஒன் டப் வெளில வந்தால் அண்ணன் ஒன் டாப் போட்டுருவான் பட்டு எல்லாம் வெளில வரத்துக்கு தான் பயப்படுறானுங்க அதான் இங்கே வந்து ஒரு வெறுப்பு வெள்ளம் வந்தால் ஒன் டாப் அந்த மாதிரி தான் ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தான் தொட்டுருங்க நான் ஒரு ஒன் டாப் கூட அடிக்க ஒரு பாடி ஷார்ட் கூட அடிக்காத வந்து முடிச்சிருக்கேன் ஒன்லி ஒன் டாப் மேட்ச்சு ஓகே அவங்களுக்கு தெரியும் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மேட்ச் வந்து இந்த ரவுண்டு ரொம்ப நேரம் வந்து இழுத்துட்டு போயிடுச்சு மக்களே என்னன்னே தெரில அவன் வரவே மாட்டேங்கிறான் நான் உட்பக்கரில் அடிக்கலாம் அடிக்கலாம்னு பார்த்தா எம்மோ ஐட்டர் சமை வச்சுருக்கறதால எங்கள் வரான் லாங்கில் வந்து வெளியே வர மாட்டேங்கிறான் ஸோ அதனால் என்னால் அடிக்கவே முடியல இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேறு என்ன தான் வச்சுருக்கேன் எல்லாம் வச்சுருந்தானா காலிடா ஆசைனே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூவால் போட்டு போயிருந்ததுக்கும் பட் ஷார்ட்லலாம் வந்துட்டு அப்புறம் பிசி அனுப்பிட்டு போங்க நம்ம போனோம் நானே இந்த ரெண்டு ஜிபி போன ஃபோன் வச்சுன்னு சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே பார்த்தா எம் டென் வச்சிருக்கான் எம் வந்து முடிச்சுட்டான் ஓகேவா இங்கு பெட்டர்லாம் எம் டென்லாம் வச்சுருக்கான் ஓகே ஓகே விடுங்க விடுங்க இங்கு பெட்டர் எம் டென் தானே பார்த்துக்கலாம் ஓகே லாஸ்ட் எம்ட்ருன்னு பட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவர் அவ்வளோன்னு சீன் இல்லை பட் கலர் நல்லாயிருக்கும் டிசைனும் நல்லாயிருக்கும் பட் இப்போ பெட்டர்னா தான் ஸோ அந்த மேட்ச் கொஞ்சம் போரிங்காகவே போயிருச்சு பிகாஸு ஏன்னா நான் அந்த மேட்ச் உட்பட தான் எடுத்துகிட்டு இருந்தால் அவன் வந்து எம்ட் வச்சிருந்தால கிட்ட வரான் கொஞ்சம் கரெக்டாக அவன் பண்ணது அதுக்குன்னு வெளில வர நம்ம சொல்ல முடியும் ஆனால் அப்புறம் அவனை நான் பொட்டுன்னு அடிச்சு பொட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுச்சு சரி 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 பட்டு நடிச்சு பொட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் இந்த மேட்ச் ஆச்சு டக்குன்னு முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சும் அதே மாதிரி இழுத்துகிட்டே போச்சு ட்ரை பண்ணினே இருந்தால் பட் கடைசியாக விழுறா மாதிரியே தெரில ஆஹ் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்றா மாதிரி அவனு வெளில வரான் பட் அடுத்த நிமிஷமே வந்து பொட்டும் எத்தனை ட்ரை அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரரசி வீடியோலேருந்து வெளியே போயிட்டு இருப்பீங்க ட்ரை பண்ணே இருக்கிறான் பட் இல்லை டக்குன்னு ஒரு ஆட்டி நல்லா ஃபோர்ஸோடு இழுத்து ட்ராக் பண்ண மக்களே ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணினே இருக்கீங்க சரி சின்ன டிப்ஸாக வச்சுக்கோங்க இந்த லூசு பையன் சைபர் சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்களேன் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு கன்னில் நீங்கள் உட்பக்கர் ஆகட்டும் டசிகளாகட்டும் என்ன ஆனால் ஒரு கன்று ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸ்லோவாக ட்ராக் பண்ணுவீங்க அது வரலேயே வச்சுக்குவேன் கொஞ்சம் நல்லா இழுத்து அப்படியே ஹார்ஷாக ட்ராக் விடுங்க மண்டையில் போய் தெரிக்கும் அது உட்பக்கர்லாம் செம்மையாக தெரிக்கும் நான் என்ன பண்ணா ஓகே கீழே போய் கற்று போய் ஓடலான்னு பார்த்தா இது இவன் எங்கடா போய்ட்டான் குளோவால் கூட போட நான் கீழே ஓடலாம் அப்படின்னு வந்து வந்தால் அங்கே வந்து ஓடினுங்கிறான் ஏ என்னடா நீ என்ன பண்ணுறடா லூசு பையலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளுவாவில் போட்டு உன்னை கூப்பிட்றான் வர்றவே மாட்டிக்கிறான் யாரா நீ வெறுப்பேச்சின ரசி வாடா டே வாடா 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 அடப்பாவி கச்செல்லாம் வராமரிச்சு தெரில போலேன் பார்த்தா குளூலை போட்டான் ஓகே வந்துட்டான் தலைவன் நான் கூட குளுவால் இல்லைன்னு நினச்சேன் பட் அவன்கிட்ட வந்து குளுவால் இருக்குது சாதி தொண்டை கட்டிச்சு ஓகே அதுக்கப்புறம் டே பாவி பையில வந்து டே ஏன்டா என்னை வெறுப்பேற்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே இப்படிக்கா ஓடி போய் மேலே போய் எப்படியாச்சும் போய் அடிச்சிடலான்னு பார்த்தா வெளில வராமதி தெரில ஓகே வெள்ளை வரட்டும் ஒன்ட்டா அப்போ முடிச்சு விடுவோன்னு பார்த்தா மிஸ் ஆகிட்டாங்க ஓகேடா இப்படி தான்டா ஒரு நீ அப்படின்னு சொல்லி போகிறதா குரோணோவை போட்டான் இந்த குரோனோ எவன் கண்டுபிடிச்சோன்னா மண்டையில் தட்டினோடான்னு செம்ம விருப்பம் ஆச்சு சத்தியமாக குரோனெல்லாம் அது கரெக்டாக ஹெட்டில் போய் லாக்காச்சு மக்களே நீங்களே பார்த்துருப்பீங்க கரெக்டாக அந்த ஹெட்டில் போய் லாக்காச்சு பட் இப்படி ஆகிடுச்சி என்ன பண்ணுறது ஓகே விடுங்க ஓகே இந்த வாட்டி கிளாக் டவரா ஐயோ கிளாக் டவர் நம்மளுக்கு கொஞ்சம் ராசி இல்லாத இடம் மாற்றிடா சாமி இந்த இடத்துல என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்து நான் பட்டு பண்ணி போய் தான் ஆகணும் அதுக்கு மேப்பையாக மாற்ற முடியும் நீங்களே சொல்லுங்கள் மேப்பெல்லாம் மாற்ற முடியுமா அப்போ யாருக்காச்சும் சரி என்ன அப்புறம் இது சும்மா சின்ன சும்மா சீன் ஓட்டுனு அது யாராச்சும் பண்ணி பண்ணிக்க இது பண்ணுறது அழகாக பார்க்கறதுக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அந்த கிளாக் டவரில் நானும் பார்த்துன்கா வெள்ளையே மாட்டேங்கிறான் அங்கே பாருங்கள் வெள்ளம் வந்தால் ஒன்ட்டா போட்டுடறேன் டக்குன்னு பார்த்தா குரோனோ போட்டா என்னடா இருட்ட வைச்சா அப்படின்னு எனக்கு ஒரு திக்கணாச்சு டப்புன்னு பார்த்தா வந்துச்சு என்னடா இது பக்கு ஃபயராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நேரம் தான் வீடே வந்து தொழையாடா வெள்ள விடா வெள்ளை விடா வெள்ளை வந்தீன்னா ஒன்ட்டாப்பு சாமின்னு சொல்லி முடியலை அதுக்குள்ளே டாப் வந்து விழுந்துருச்சு சும்மா யார் சாமி இவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்னு என்னாலே நம்ம முடியல பட் நான் உட்பக்கிறதுல அடிப்பேன் இப்படி அடிப்பேன் எனக்கே தெரில இந்த மேட்ச் என்னமோ அப்படி அதிரடியாக அடிச்சிருக்கிறேன் என்னால் நம்ம முடியலன்னா நீங்களே வச்சுக்கோங்களேன் ஓகேடா என்னடா இது ஈக்குவலாக போயின்னு இந்த மேட்ச்சு வெறு ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரில நம்ம ஒரு ஒரு மேட்ச் லீடு எடுக்கிறோம் திரும்ப அந்த மேட்ச் அமைஞ்சான் இந்த மாதிரியே போயினுருக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மேட்ச் அப்படி ஆச்சு தேச்சு இன்னும் கொஞ்சம் லீடுக்கு வந்துடணும் டாஜே அப்படின்னு வந்து நான் வந்து முடிவு பண்ண ஒரு வெறுப்பான சம்பவம் நான் சொல்லுவேன் எங்கே இருக்கிறானே தெரில ஏ எங்கேயாச்சும் வந்து தொலைடா எங்கடா இருக்கிறாடே வெறு என் குருவால் இங்கே மட்டும் போட்டு எங்கே போய் இங்கே வந்தான் உட்காந்து போடுறதுக்குள்ளே அந்த குரோனோவை போட்டு முடிச்சு விட்டா மக்களே இந்த கொடி மோட்டார் டே எம் டேண்டா போடுற என்கிட்ட ஒரு சிரிக்கிற அமௌண்ட்டு இருந்தால் நான் எதுமா எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்கன்னா என்கிட்ட வந்து சிரிக்கிற அமௌண்ட்டு வந்து இல்லை அதை வச்சு இருந்துச்சுன்னா எதாச்சும் முடிச்சிருக்கலாம் என் கொடியமோட்டை ஆனவன அஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டுறான் அப்போ அந்த சார அமோட்டையும் போடுவான் எனக்கு அந்த கொடி அமௌண்ட் போட்டோன்னே ஒரு ஆத்திரம் வந்துச்சு பாருங்க மாவன் இந்த மேஷ் ஒன்று கிழிஞ்சின்னு கிழிக்கிறேன்டா அப்படின்னு தான் நான் வந்து இருந்தேனே செத்தால் அசைவானா என் எமோட்டா அடி போடுற இரு நானும் எமோட்டே போட மாட்டேன் அது என்னென்னு தெரில எனக்கு பழக்கம் வராது இதே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்லுமா ஆயிடும் இப்போ எருகண்டோ ஓடிட்டுருக்கேன் அது ஓட்டோம் வச்சுக்கோங்க நான் நிறைய ரூம் மேட்ச்சில் விளாடுவேன் ஃப்ரெண்டோட ரவுண்டுக்குள்ளால் போட்டு அவங்கள வந்து சிரிக்கிற அமௌண்ட் போட்டுன்னு இருப்பேன் அப்போ எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலேருந்து திடீர்னு எண்ணெய் போட்டுருவானுங்க அவனுங்க சிரிப்பானுங்க ஏன்னா குறை வெறுப்பார் அதனால எனக்கு இந்த அமௌண்ட் போடுறது வந்து பிடிக்காது அமௌண்ட் போட்டு இருக்கும் மோட்டனாக வந்து ஆச்சுருவாங்க அதனால் நான் அமௌண்ட் போட்டது அவ்வளோ பழக மாட்டேன் ட்ரைனிங் மேட்ச்சில் போய் அமௌண்ட் ஒன்றா படிக்கணும்னு பார்ப்பேன் மாண்டேஜுக்காக ஓகே அவங்களுக்கு அடுத்து வந்து நம்ம நதீஷ் ப்ரோ வந்து ஒரு மாண்டேஜ் போட்டிருப்பாரு அந்த மாண்டேஜ் வந்து செம்ம எப்படி சொல்கிறது பறவை பறக்கிற மாதிரிலாம் போட்டுருந்தார் நம்ம அதோட வெறித்தளமும் ஒன்றும் நம்ம போடலாம் ஓகே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக போடலாம் ஓகே இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நடக்க போகிறதுலாம் அவர் ஒன்று தோணையாடா டே 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 அவனுக்கு தெரிஞ்சு வெளில வந்தால் டுப்புன்னு போட்டுடான் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீ வெளில வர மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்லி பார்த்துனே இருக்கிறேன் எப்பாடே ஏன்டா விருப்ப ஏற்றுங்க இப்போ நீங்கள் சாய்நாத் நான் வனீஸ்வசன் போட்டு போகல அந்த மேட்ச்சில் பாருங்கள் சாய்நாத் டுப்பு டுப்புன்னு வெளில வருவான் இவன் விருப்பேற்றி நிற்க வாடறே அப்படின்னு வெளில வந்தால் டப்புனு டப் இதுக்கு தான் வெளில வர மாட்டேங்கிறானோ எனக்கு இப்போ தான் புரியுது எம் ஒன் பார்த்தா எடுத்துடணும்னு பார்த்தேன் பட் கடைசியில் எடுக்க முடில இதுக்கு தான் எல்லாம் என்கிட்ட ரூ கூட யாருமே என்கிட்ட வரவே மாட்டாங்க ஆனால் சாய்நாத் மட்டும் தைரியமாக வந்து வெளில வருவான் அவன் வந்துட்டு அப்போ வாங்கிட்டு அழுதுன்னு போயிடுவான் அப்போ நீ இதை வீடியோ பார்க்குறேன்னா என்னை அடிச்சுடுறான் ஒரு வாட்டி சாய்நாத் கூட ரிவெஞ்ச் போடணுமான்னு சொல்லுங்கள் ஏன்னால் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம போட்டு வந்து சாய்நாத்துக்கு கூட தோத்தானே அந்த மேட்ச் வந்து நம்ம போட்டிருக்கோம் அந்த மேட்ச் அந்த மேட்சுக்கு செம்ம ரீச் கிடச்சிது ஸோ அதனால தேங்க்யூ அது சாய்நாத் மேட்ச்சுக்கு வந்து வேறு லெவலு பட் அவனுக்கு ரிவே போடணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவன் அவனை ஒரு வாட்டி கூட தோக்கடிக்கல நாங்கள் போடுறதில்ல மனுஷன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்லி மேட்ச்சாக சும்மா ஸ்குவாடு அந்த மாதிரி போட்டுனுப்போம் ஓகே இப்போ திரும்பி இந்த மேட்ச்சுக்குள்ளே வந்துடலாம் எப்பாடே இந்த வாட்டி ஆச்சு லீட் எடுக்கணும் என்னடா இது நான் ஒரு மேட்ச் ஆட ஒரு மேட்ச் ஆட இந்த மாதிரியே போய் இருக்கு எப்படா ஜெயிப்போம் மேட்ச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு வாடா வாடா வாராசா வாராசான்னு பார்த்துருக்கேன் அவன் அங்கேயே குழு வரும்

அப்படியே வந்து ஒன் டாப்போ நம்ம நினச்சாமரே வந்து விழுந்துச்சு மக்களே இந்த மாதிரி சொன்ன நான் வந்து லாஸ் ஜோன்லேயும் வந்து இழுத்துட்டு போயின்னு இருந்தேன் நான் இழுத்துட்டு போகல ரெண்டு பேரும் இழுத்துட்டு போயின்னு இருந்தேன் பிகாஸ் அவன்கிட்ட வந்து என்ன காண்பா எமோன் நெட்டி சவன் இருக்குது என்கிட்ட உட்பகர் இருக்குது என்கிட்ட வர தொண்டில் பிகாஸ் எனக்கு லாஸ் ஜோனில் வந்து அவன் சூப்பராக அடிப்பான் எமோன் நெட்டி சவன் எனக்கு வந்து லாங்கில் தான் வந்து நான் வந்து நல்லாவே அடிப்பேன் ஓகே ஸோ அதனால தான் எனக்கு எப்படி சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஷார்ட் ரேஞ்சினா அவ்வளோவா வராது இங்கே பாருங்கள் ப்ளூவால் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும் ஷார்ட்னா லாங்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் என்னால் உட்பக்கத்தில் அடிக்க முடியும்ன்ட்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கும் பார்த்தேன் இப்போ பட் இப்போலாம் வந்து எனக்கு அப்படி அந்த கான்ஃபிடென்ஸே இருக்காது ஷார்ட் ரேஞ்சில் பிகாஸ் லாஸ் ஒன் ஏதோ தோத்துட்டோன்னே என்ன நடக்குமோ அப்படின்னு அதனால் ஸோ அதனால தான் லாஸ் ஒன் பட் இப்போ இந்த மேட்ச் லைட்டாக ப்ரெஷர் இல்லை போய் பார்த்தா குரூனோ போட்டா ஐயோ அடித்து முடிக்கிறதுக்குலாம் அவன் இந்த அமௌண்ட் வந்துட்டு இருக்கான் என்னது டாப்பிக்கல் பேரட் அதனால அவன் டப்புன்னு நசுத்தான் அது அது ஃபைல் இல்லை அதான் வந்து அவன் அது வச்சிருக்கான் டாப்பிக்கல் பேரட்டு உங்களுக்கே தெரியும் ஆனால் நான் வந்து இது கான்ஃபிக் ஃபைல்னால எனக்கு டாப்பிக்கல் பேரட் வந்து காட்டுது இந்த மாதிரி சடிக்கணுன்ற இந்த மாதிரி சடிச்சு அப்படியே ஆறு மாதம் சொன்னால் அவன் மேலே செம்ம ப்ரெஷர் ஆகிடும் இதுதான் என் பிளானு ஓகேடா ப்ரெஷர் கண்டிப்பாக அவன் மேலே தான் அண்ணன் மேலே ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட அப்படியே நான் வந்து சருன்னு ஓடி போய் இந்த க்ளா என்ன என் இடம் பொச்சு நாக்கா பொச்சு நாக்கு தானே நம்ம தான் கிங் ஆஃப் பொச்சுனாக்காக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி போயிட்டு இருந்தேன் ஓகே வாடா 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 அப்படினு பார்த்தா அவனை வந்து ஏறிட்டான் அவனுக்கு ஏதோ கான்ஃபிடென்ஸ் இந்த மேட்ச் நம்ம அடித்தே அழகாக அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு பாருங்க நான் இப்படி வந்து நேரம் டொப்புணும் டாப்பிடலாம் நானும் இதை எதிர்பார்க்கல ஓ பார்த்தா எனக்கு எத்தனை லைஃபு மூணா மூணு மூணு லைஃப் மூணு லைஃபில் டொப்புணும் வந்து அடிச்சுட்டேன் இப்படி ஒன் டாப்பு பாருங்க எல்லாமே அடிச்சதுலாம் ஒன் டாப் தான் இந்த மேட்ச்சை போடுற ஒன் டாப்பான்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள் திரும்ப பொச்சினாக்கு தான் வந்திருக்கு திரும்பி போச்சுன்னா தானே பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்பி போச்சுன்னா கிங் ஆக போகிறோம் நம்ம இஸ் இப்போ லாஸ் ஜோன் ஃபைட்டு ஐயோ லாஸ்ட் ஜோனா நான் தான் சொன்னேன்னே லாஸ்ட் ஜோன் தான் எனக்கு வராதுன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஐயோ லாஸ்ட் ஜோன் வர கிழி கிழின்னு கிளிக்கா போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன் என்ன ஆகும்னே தெரில லாஸ் ஜோன்னு வெறித்தனமாக சுருஞ்சிச்சு அவனும் அவனும் வந்து என்னை அடிக்கிறான் விடுற மாதிரி தெரில ஓகேவா இது பண்ணுங்க டப்புனு க்ரோனோலாம் போட்டேன் எனக்கு என்ன பண்ணலாம் கை ஒதுட்டு என்ன மேட்ச் மட்டும் ஜெயிஸ்ட்டாக எப்படியாச்சும் முச்சிடலாம் அப்படின்னு இவன் ஒரு டேஞ்சரஸ் கை ஏன்னா இப்போ இவன் எப்போ அடிப்பான் எப்படி அடிப்பான்னு தெரியாது திடீர்னு அதை ஆச்சுட்டு போய் இருப்பான் இவன் லாஸ் ஜோனில்லாம் ஓகேவா அதனால் இருக்காது இவன் கிட்டே ஷார்க்குங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஸ்கின்னு டாப்பிகள் பேரட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி அடிக்கானேன்னு நான் ஓகே ஒன் டாப் வச்சு போடலான்டா கடைசியில் ஒரு ஒன் டாப் போட்டு முடிச்சா செம்மையாக இருக்கும்டா அதே ஃபுல் ஒன் டாப் மேட்சுன்னு டைட்டில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வரவே மாட்டேங்கிறான் இங்கே உட்பக்கரில் ஆச்சும் அடிக்கலாம் எல்லா கண்ணையும் ட்ரை பண்ணுற மக்களே பட் ஒரு கண்ணில் கூட வந்து எனக்கு சப்போர்ட்டே வரல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல டப்புன்னு பார்த்தா வந்து இவன் வந்து குழு போட்டு லாஸ்ட் ஒன்று அந்நியை சுருங்கிடுச்சு ஓகேடா இதாண்டா சான்ஸு அழுத்தி விடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓபி பி சைடு வந்து டடடாண்டாம் அப்படின்னு போயா வந்துச்சு ஆ ஷீட் எப்பட்றோம் அது வந்துச்சு நான் ஒரு ஒன்ட்டா போட ஆகிட்டா கூட அத்த மாதிரிச்சு ஒரு ஒன்ட்டா போட முடிச்சிருப்பேன் நாடா பட்டு சந்தோஷமா இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் சீ நெக்ஸ்ட் வீடியோ